வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரிஷ்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல். காலிலேருந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அதில் நான் சொல்லியிருப்பேன் மாநாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதில் மாநாட்டு இடத்துக்கு கிட்டக்க நம்ம வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கோம். ஸோ இப்போது இந்த இடம் எப்படி இருக்குன்னா 7 கிலோமீட்டருமே டிராஃபிக் தான் இங்கே இருந்து ஃபுல்லாகவே. ஸோ ஃபுல் ஹைவே பிளாக்கு. வேறு கார்ஸ்லாம் வந்துச்சுன்னா வேறு ரூட் வழியாக சுற்றி விட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு இடம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டி, இவ்வளோ நேரம் நாங்கள் வந்த இடத்துல உள்ள அழப்புற அவ்வளோ வண்டிகள் ஒருத்தரோட ஒற்றை அழைப்புக்காக ஒரு 3 ட்விட்டு தான் போட்டிருப்பாப்புல. 3 போஸ்ட்டு எல்லோரும் வாங்கன்னு அவ்வளோ கூட்டம் எங்கே பார்த்தாலும். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. இதை காட்டிட்டு நம்ம மாநாடு கிட்டக்க போகிறதுக்கு இன்னும் ஒரு 1 ஹவர் ஆகலாம். கிட்டக்க போயிட்டு அதையும் எடுத்து காட்டுறேன். லெட்ஸ்கோ. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் வீடியோ. அபி தேக்கோ மெயின் பிக்சர் அடுத்த வீடியோவில் வரும். லெட்ஸ்கோ. இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்குங்க. அது ஃபுல்லாகவே டிராஃபிக் தான். எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் 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 டிராஃபிக். ஆனால் அவ்வளோ போலீஸும் இருக்கிறாங்க எல்லோரும் மித்த வண்டியெல்லாம் மாற்றி விடுறதுக்காக. எல்லாமே எல்லா வண்டியிலையும் பாருங்கள் இது இருக்கும் கொடி. அப்படி இருக்குது இடமே. அதுவும் இந்த எனக்கு என்னமோ சினிமாவில் வர மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. இன்றைக்கி மட்டும் தளபதி பாட்டு கேட்கும்போது வேறு மாதிரி ஒரு ஃபீலிங். ஃபுல்லும் பாட்டு தான், தளபதி பாட்டு மட்டும் கேட்டுட்டு ஒரு ஒரு வாட்டி வரும்போது அது ஒரு வேறு ஒரு ஃபீலிங் வைப்பில் இருக்குது இன்றைக்கி. காலத்து கீழே போகிறாங்க. பாலத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி ஒரு டிராஃபிக் பிளாக் நம்ம வந்து வெள்ளத்தின் போது பண்ண பிறகு இன்றைக்கி தான் பண்ணுறோம். ஐயோ, எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்கு, எங்கே பார்த்தாலும் தளபதி பாட்டு மட்டும்தான். ஏன் இந்த பாலத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. இந்த பாலத்து கீழோடு தான் ஊருக்குள்ளே போகணும் போல். இதுலேருந்து 7 கிலோமீட்டருக்கு டிராஃபிக்னாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக 2 வீலர்ஸில் போகிறவங்களாக இருக்கட்டும், அண்ட் 2 வீலர்ஸில் போகிறவங்க ஒன்றுமே சேஃப்டியாக போயிருக்கலாம். ஹெல்மெட் மாட்டிட்டு அப்படி ஹெல்மெட் மாட்டி 1-2 பேர் போகிறாங்க. மற்ற எல்லாருமே ஹெல்மெட் இல்லாமல் தான் போகிறாங்க. அவர் அவரோட பங்குக்கு போட்டார் ஹெல்மெட்டோடு வாங்கன்னு. பட் இங்கே பாருங்கள், இறங்கி நடக்கலாம் அவ்வளோ தூரம். இன்னும் 7 கிலோமீட்டர் கூட நடக்கலாம், அந்த அளவுக்கு டிராஃபிக் தானா. இது கிளியராக இன்னும் ரொம்ப நேரம் ஆகுங்க போலீஸ் சொல்லிட்டாங்க. மித்தவங்கள்லாம் நாங்கள் திருப்பி விட்டுறோம், நீங்கள் நின்று போகணுன்னா போங்க அப்படின்ட்டாங்க. சரி, இதுதான் ஓகே. நம்ம இன்னைக்கு காலையிலேருந்து வீடியோவே போடல, மெயின் வீடியோ நான் இறங்கி எடுத்துருவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இறங்கிட்டேன். உள்ளா ஒரே இருக்குங்க பாருங்கள், கள்ளக்குறிச்சி. எல்லாத்துலேயுமே தளபதி பாட்டு மட்டும்தாங்க ஓடுது இன்றைக்கி ஒரு நாள். அப்படி தான் அந்த பக்கம் க்ளீனாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. அந்த பக்கம் போகிற பாதைகள் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா ஆப்வியஸ்லி அங்கேருந்து வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மாநாடு இந்த பக்கம் தானே, போகிறவங்களுக்கு தான் இப்போ பிரச்சனை. வரவங்களுக்கு அங்கே சென்னை தாண்டி அங்கிட்டு பிரச்சனை இருக்கும். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக டிராஃபிக் க்ளியர் ஆகுதுன்னு நினைக்கேன். க்ளியர் ஆகட்டும். சம் 2 வீலரில் வந்துருந்தால் நம்மளும் சீக்கிரம் போயிருக்கலாம். இப்போ கிட்டக்க போக முடியுமா, பார்க்க முடியுமா, எதுவுமே தெரில. பரவாயில்ல, போகலாம். இது ஒரு ஜாலியான வைப்பாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி பார்த்துருப்பீங்க, வெயில் செம வெயிலுங்க. அங்கே நிறைய பேர் மாநாட்டில் கொஞ்சம் மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் நியூஸ் பார்க்க முடிஞ்சது. நியூஸில் தான் பார்க்குறோம், நாங்கள் வர வழியில் உள்ள நியூஸ் தானே. சரியான வெயில், டிராஃபிக்கும் அதுக்கேற்றப்பிலே இருக்குது. ஃபுல்லாக அஜித் ஃபேன்ஸ். அஜித் பாட்டு போட்ட நிறைய வண்டி கூட தலை ஃபேன்ஸு இருக்கிறாங்க. அவர் பாட்டு போட்ட நிறைய வண்டிலாம் வந்துச்சு பாட்டு போட்டு ஓடிக்கிட்டு. நம்ம வந்த பாதைக்கு போவோமா? ஃபுல் டிராஃபிக், இவ்வளோ க்ரௌடு வந்து அன்எக்ஸ்பெக்டட். நானே வந்து எதிர்பார்க்கல, நாங்கள் தான் நினச்சோம். ஐ மீன், நானே எதிர்பார்க்கலன்னு சொல்கிறேன்னா ஓகே, ஒருவேளை வரலன்னு என்ன ஆகும்னா, ஆனால் அங்கே ஆல்ரெடி ஃபில் ஆகி இங்கே இன்னும் ஃபில்லுக்கு ஃபில்லாகி போய்கிட்டிருக்கு. ரோடெல்லாம் ஃபில் ஆகிற அளவுக்கு போய்கிட்டிருக்கு. கூட்டம், க்ரௌடு சூப்பராக இருக்குது. இந்த ஒரு வைப்பு பார்க்குறதுக்கு, அண்ட் இது அப்படியே கன்வெர்ட் ஆகுமா
அப்படிங்கிறது தான் கேள்விகள். பாருங்க, ஏ வெஹிக்கிள் மூவ் ஆரம்பிச்சிருக்கேங்க, இட்ஸ் குட் நியூஸ். ஏன்னா வந்து காரிலேருந்து அண்ணன்களை எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, இப்போ வாப்பா ஏ எங்கே இருக்க, நான் சொல்லிட்டேன் நான் எங்கேயோ நடந்து போயிட்டேன், நீங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபோன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுறாங்கப்பா. இன்னைக்கு மட்டும் கேட்கக்கூடிய தளபதி பாட்டெல்லாம் எல்லாமே ஒரு மாதிரி மாசாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் தளபதி ஃபோட்டோ, எங்கே பார்த்தாலும் தளபதியோட அந்த கட்சி கொடி, நம்ம டிவிக்கே கட்சி கொடி, ஒரு மாதிரி வைப்பாக இருக்குங்க இன்றைக்கி. என்னென்னா இன்றைக்கி நம்ம திருப்பி ஒரு இந்த மாதிரி கட்சி மாநாட்டுக்கு நான் வந்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இவ்வளோ பெரிய கட்சி மாநாட்டுக்கு வரேன். ஒரு ஒரு நடிகர் ஒரே ஒரு மாநாடு, முதல் மாநாடு, அதுக்கு இவ்வளோ கூட்டம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விட்டு தான், மூணே ட்விட்டு, பார்த்து வாங்க பத்திரமா வாங்க அப்படிங்கிற ஒரு அழைப்பு மட்டும்தான். அதுக்கு கூட்டின கூட்டம். இப்போ மித்த கட்சிகள்லாம் இவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது, இவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது, இவர் வருவார், இவருக்காக நான் இங்கே வரோம் அப்படின்ற மாதிரி படைப்படையாக வருவாங்களா இருக்கும். இங்கே ஒரே ஆள் தான், எல்லோரும் வந்தது காரணம் தளபதி. எல்லாரும் வந்தது கர்ணமும் தளபதி தான், இனி நம்ம நினைக்கிற கர்ணமும் தளபதி தான். அங்கே பாருங்க, அங்கேயிருந்து கை கட்டுறாங்க, ஃபுல்லாக ஒரே கூட்டம்தான், க்ரௌடு தான். இது என்னென்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள் வரும்போது, சின்ன சின்ன டிராஃபிக் இதாகும்போது ஒட்டு மொத்தமாக டிராஃபிக் ஆயிடுது, ஒரே ஏரியா கம்ப்ளீட் டிராஃபிக் ஆயிடுது, அதில் கார்ஸ்லாம் மாட்டிக்குது. இந்த பாருங்கள், சென்னை பாண்டிச்சேரி செஞ்சி, ஸோ பாண்டிச்சேரி ரூட்டில் தாங்க கார்ஸ்லாம் போகுதான், எல்லோரும் திருப்பி விடுறது அந்த ரூட்ஸ்லாம் திருப்பி விடுறாங்க. ஏன்னா ப்ரைவேட் கார்ஸ் தான், மாநாட்டு காருக்கு இப்போது இது வேறு கிடையாது, டோல் வேறு கிடையாது. ஸோ கொடியை முன்னாடி ஒட்டியிருந்தால் டோல் கிடையாது, போய்கிட்டே இருக்கலாம். அங்கே பாருங்கள், ஸோ அந்த அளப்பறலாம் நடக்குது. நம்ம இங்கே நின்று காரில் ஏறிடலாமா? பேசஞ்சர்ஸ் பஸ் அண்ட் லைட் வெஹிக்கிள் டைவர்ஷன், இந்த பக்கம் திரும்பி போங்கன்னு போட்டிருக்காங்க எல்லாரையுமே. என்ன கதைன்னு தெரில, நம்ம கொஞ்சம் முன்னாடியே நின்று காரில் ஏறிடணும். ஹாய், அது போலீஸ் வேணு, கட்சி வேணும்னு நினச்சி கை காமிச்சிட்ருக்கேன். முன்னாடி டிராஃபிக் கிளியர் ஆகிடுச்சு, சூப்பர் 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 சூப்பர். ஆனால் போலீஸ்லாம் பாவம், எவ்வளோ கஷ்டம் அடிக்கிற வெயிலுக்கு, அடிக்கிற வெயிலுக்கு போலீஸ்லாம் பாவம்ப்பா, ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பக்காவாக தளபதியோட படையை தான் பார்த்துட்ருக்கீங்க வரிசையாக. ஏ வரிசையாக எல்லோரும் தளபதி படை. ஸோ இது எல்லாமே தளபதிக்காக கூடின கூட்டம். இடையில கொஞ்சம் இல்லை, ஏன்னா எந்த வண்டியில் பார்த்தாலும் கொடி இருக்குங்க, எந்த கொடி இருக்குது. நான் அது கூட பேசஞ்சர் வெஹிக்கிள் நினச்சேன், நான் இது பேசஞ்சர் வெஹிக்கிள் நினைக்கிறேன். ஸோ எந்த வண்டியில் கொடி இல்லாமல் சில வண்டிகள் கூட வருது, நம்மளும் பாதியில் தான் கொடியை வாங்கி மாட்டினோம் வண்டியில். அந்த அளவுக்கு ஃபுல் கூட்டம் அந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா, எல்லா பஸ்ஸும் வேணும் தளபதிக்காக. இப்போது வந்து அந்த டிவிகே மாநாட்டுக்கான வேன்ஸ் தான். திருப்பி டிராஃபிக் ஆகக்கூடாதுன்னா இங்கே கடை கடை கடைன்னு வெஹிக்கிள் மூவ் ஆகணும். இல்லை இல்லை, ரெக்கார்டடு யூடியூப்க்கு. ஆ சரி, மீதி வீடியோ நான் மாநாடு இடத்துக்கு போய்ட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வேறு லெவலில் இருக்குது வைப்பு. எனக்கு கார் வந்துடும் நினைக்கிறேன், எங்கே கார் வருதுன்னு தெரியல, நான் நின்று பார்த்துட்டுருக்கேன், டக்குன்னு ஏறணும். பிச்சத்தான் மாநாட்டில் வந்து கன்டியூ பண்ணுறேன் நான். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாநாடு வீடியோஸ்லாம் லைவில் வந்துக்கிட்டே இருக்குது, லைவ் கூட போட்டு ட்ரை பண்ணுறேன். நாங்கள் வச்சு எங்கள்கிட்ட டேட்டா இருக்குது, ட்ரை பண்ணுறேன். ஏன் தொப்பினா அவ்வளோ வெயில் அடிக்கிறீங்க, முடியலை அவ்வளோ வெயில். ஓகே லெட்ஸ் கோ, நான் அப்படியே போகிறேன். அண்ட் உண்மையை சொல்லணுன்னா போலீஸு அவங்களுக்குலாம் வேறு லெவலு, அவ்வளோ வெயிலையும் அவங்க நின்று டிராஃபிக் கிளியர் பண்ணி வேறு லெவல் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு கிரேட்
திங். ஸோ எல்லாருக்குமே சூப்பர் இது. அங்கே எப்படி இருக்குது, மாநாடு எப்படி இருக்குன்னு கிட்டக்க போய்ட்டு சொல்கிறேன். டாடா பை, சப்ஸ்கிரைப் பை. அர்ஜுனர் வில்லு சாங் தான், எங்கே பார்த்தாலும். ஃபுல்லாக அர்ஜுனர் வில்லு வைப்பு தான். என்ன என்ன நம்ம காரை காணும். இந்த மினி பஸ் பின்னாடி தான் வரேன்டாங்க. எஸ்